ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போகிறோம், ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தமே எடுத்துக்கணும். ஸோ அதில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 45,420 இருந்தால் நம்ம 45,400 கால் ஆப்ஷன் அண்ட் 45,400 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம், 9:15 to 9:45. ஸோ டார்கெட் ஸ்டாப்லாஸ் நம்ம ரெண்டு மணி செட் பண்ணி வச்சிடும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப்லாஸ் ரீச் ஆனால் நமக்கு ஆரம்பி ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆல்ரெடி நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோ போல நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் சிதை பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா August 24, நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 44,519 இருக்கு. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும், 44,500 கால் ஆப்ஷன் அண்ட் 44,500 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாங்க, தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும், தென் ஃபியூச்சர் செலிஃபை பண்ணோம். பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் வந்து புட் ஆப்ஷன் தரணும், சிபிஎல் பி மாற்றிக்கணுங்க. ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். ஸோ காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்சது என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ரோடக்ட் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 200 லாட்ஸ் 15 பை ஓன்லி ஒரு நார்மல் ஆக்டிவ் ஆட்டோமேட்டிக் சிக்னல் இப்படி தான் எடுத்துறோம். சேம் லைக் புட் ஆப்ஷன் பண்ணலாம். இந்த அல்கோரேட்டிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேப்பிட்டல் நமக்கு 7,500 ருபீஸ் தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 75,000 வச்சுருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 2,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 50,000 டார்கெட் செட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ 200 லாட்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்து 50,000 தரும். ஸோ டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் என்ன ஸ்டார்ட் பேஸ் மாதிரி பண்ணும். ஃபியூச்சரில் பை ஒன் ட்ரியர் கால் ஆப்ஷன் பை பண்ணும், அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் ஒன் ட்ரியர் புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பை மட்டும் போட்டால் செல்லிங் பண்ணுறது இல்லாமல், ஸோ செல்லிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஹியூஜ் கேப்பிட்டல் தேவைப்படும். ஸோ செல்லிங் பண்ணுறவங்களும் இந்த ரோபோ யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பை என்ட்ரி வந்துருக்கு ஃபியூச்சரில். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருக்குது, நல்ல மூமெண்ட் தருது ஓப்பன்லேயே. ஸோ 35,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷன் இல்லாமல் 59,250 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 402.35, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 4 to 2.1. ஸோ நீங்கள் ப்ரைஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் டைம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 59,250 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் வச்சு டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச பேசுவோம். தேங்க்யூ.